வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் வந்து செகண்ட் சர்வீஸ் பண்ண போகிறோம். வீட்டிலே வந்து சர்வீஸ் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, ஷோரூமுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி கிளியராக பார்ப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி செயின் க்ளீன் பண்ணியாச்சு. ஓ, இங்கே படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. இன்றைக்கி வண்டி சர்வீஸை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பைக்குக்கு வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து ஷோரூமில் வந்து தரல, நம்ம வந்து வீட்டில் தான் பண்ண போகிறோம். அது ஏன்னு வந்து வீடியோ நடுவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டியை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. ஒரு 2 வாரம் மேலே ஆயிடுச்சு வண்டி கழுவி தொடச்சி, அதனால் ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து சர்வீஸ் தான் பண்ண போகிறோமே, அப்போ கழுவிக்கலான்னு விட்டேன். பார்த்தாலே தெரியும் அங்கே ரொம்ப அழுக்காக தான் இருக்கும், மண் இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் க்ளீன் பண்ணிடலாம். செயின் பார்த்தாலே தெரியும் ரொம்ப இதாக தான் இருக்குது, அந்த லூப்பும் எதுவும் இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது செயின். அதே நேரத்தில் ரெஸ்ட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன் வந்து நம்ம வந்து செயினை க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செயினை க்ளீன் பண்ணிக்கிறோம். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின் க்ளீன் பண்ணும்போது அதுலேருந்து வர அந்த டஸ்ட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்ட்டு அதில் இருக்க அந்த ஏற்கனவே அடிச்ச லூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் இருக்கும். அது வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ண அப்புறம் செயின் லூப் பண்ணால் அது வேஸ்ட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அழுக்காயிரும், திருப்பி கழுகுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் வந்து க்ளீனர் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். கெரோசின் இருந்தால் கெரோசின் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக லூப் வரிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணோம். வீலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸில் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதான் ஏற்கனவே வந்து செயின் க்ளீன் பண்ணது இதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ரன்னிங்கில் விட்டு தான் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்து நீங்களும் அதுமாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை எதாவது மாட்டிச்சுன்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து க்ளீன் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் எடுத்து செயினை வந்து திருப்பி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ரஸ்ட்டு எல்லாமே வந்து வந்துடும். திருப்பி இன்னொரு வாட்டி வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு ஏதாவது கிளாத் எடுத்து நம்ம வந்து செயினை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து இன்னொரு வாட்டி வந்து செயின் க்ளீனரை யூஸ் பண்ணி வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒன்றுக்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செயின் க்ளீனர் யூஸ் பண்ணி நல்லா வந்து செயின் ஃபுல்லாக பட்டுற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி மேலே அந்த ஓரிங்லாம் நல்லா வந்து படுற மாதிரி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வேஸ்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. செயினில் இருக்க அந்த டஸ்ட்டு அப்புறம் மண்ணுன்னு எதாக இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் செயின் வந்து பல பலன்னு இருக்கிறது. இப்போ வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் போய் நம்ம வந்து இப்போ வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் போய் அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து நம்ம வந்து செயின் க்ளீன் பண்ணும்போது முக்காசி பார்த்திங்கன்னா அந்த வெளில இருக்க அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம். இந்த இன்ஜின் பக்கத்தில் இருக்க இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து அவ்வளோ கை வைக்க மாட்டோம். இதுள்ள பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட்டு ரஸ்ட்டு அதுக்கப்புறமா மண் நம்ம விட்டுருக்க லூப் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து டெபாசிட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி பண்ணுறோன்னா 1 வாட்டியாவது இதை ஓப்பன் பண்ணி இது உள்ள இருக்கிறதையும் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். இது இந்த லிவர் தான் கழட்டணும். இது பார்த்தீங்கன்னா 10 ஸ்பேனர் தேவைப்படும். இது லூஸ் பண்ணிட்டு இந்த கியர் லிவர் ஆகுதுனா போதும், இதை கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி நீங்கள் செயின் வந்து லூப் பண்ணுறீங்கன்னா 1 வாட்டி வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து கழட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளேயே வந்து நிறைய ரஸ்ட்டு மண் இதெல்லாம் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு இந்த சின்ன பல்லு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. இப்போ நான் கழட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து சேர்ந்துருக்கு மண், அதுக்கப்புறம் எண்ணெய் செல்லூப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து டெபாசிட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. எடுத்து காட்டுற பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது மண்ணை மண்ணாக தான் இருக்கும். அது வந்து ஓப்பனில் இருக்குது அந்த ஸ்ப்ராக்கெட் வந்து. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறீங்க. இதை வந்து நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் யாரும். அதனால் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து ஏகப்பட்ட இது வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு வந்து உள்ள மண் அந்த லூப் எல்லாம் வந்து ஏகப்பட்ட இது வந்து சேர்ந்து சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு போ. ஆனால் சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து சீக்கிரம் போகாது. இது மாதிரி இருக்கனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி லூப் பண்ணிங்கன்னா இதை வந்து 1 வாட்டி வந்து
கழட்டி இதையும் வந்து ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கையே உள்ளே போகாது கொஞ்சம் உள்ள இடத்துல, அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேனரில் ஏதாவது ஒரு குச்சி கிச்சு விட்டு ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா க்ளீனர் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலு அப்புறம் அந்த லூபாக இருக்கனால பார்த்திங்கன்னா அது சரியாக வரமாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் க்ளீனரு இல்லை கேரோசின் எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா உள்ளே இருக்க மண்ணு கிண்ணு எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. ஷோரூமில் கூட பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து பண்ண மாட்டாங்க, நம்ம வண்டி வந்து நம்ம தான் கேர் எடுத்து பண்ணோம். ஷோரூமில் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக கழட்டுவாங்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, அவள் தான் அதை விட விட்டுருவாங்க. நம்ம வண்டி நம்மளே சர்வீஸ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணுவோம், நம்ம வண்டின்ற ஒரு அக்கறையில் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீட்டாக பண்ணுவோம், இது இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தொடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தான் பார்த்து பார்த்து பண்ணுவோம். அதுமாதிரி ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இதே ஷோரூமில் விட்டோன்னு நினச்சிங்களேன் அவங்க வந்து அவங்களுக்கு ஆயிலும் வந்து அந்தளவு ட்ரைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதும் அந்தளவு நல்லா இருக்காது. எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போவுமே பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வண்டி எடுக்க போல நம்ம ப்ரோ தான் எடுக்க போனார், அவர் வந்து அங்கே சண்டை போட்டிருக்காரு, நீங்கள் என்ன வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க சரியாக பண்ணுற அந்த மண் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினில் வந்து போகவே இல்லையா அப்படியே இருந்து தான் அது சொல்லி அவர் சண்டை போட்டேன்னாரு. அதே மாதிரி தான் நிறையா வந்து ஷோரூம் வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் வண்டியில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இது உள்ளே வந்து ஷாம்பையும் ஊற்றி வச்சிட்டேன், ஏன்னா தனியாக மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்காது. இதுவுடைய மிக்ஸ் பண்ணனால பார்த்திங்கன்னா அந்த நுரெல்லாம் வந்து அதிலே வந்துடும். எனக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த தொடச்சது இதெல்லாம் காட்டில். நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து ஷாம்பு இல்லை ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிட்டு ஒரு கிளாத் எடுத்து ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி தொடச்சிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த மண் இதெல்லாம் சரியாயிடும். திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா தண்ணியை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, நான் வந்து கெரோசின் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனர் போட்டோம் அது சரி வரல, அதனால் கெரோசின் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஸ்க்ரூவு போட்டு டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இது என்னது எப்படி ஐயோ போச்சு, அதை ஒரு வழியாக எப்படியோ எடுத்தாச்சு. நீங்கள் வந்து அந்த லிவரை கழட்டமோ கொஞ்சம் சைட் ஸ்டாண்டை வந்து எடுத்துகிட்டு வந்து கழட்டுங்க, இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ரெண்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு அடுத்து வந்து லிவரை வந்து மாட்டுவோம். ஓரளவு மீடியம் டைட் வச்சாலே போதும், ரொம்ப டைட்டாலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு மீடியமான டைட் வச்சாலே நீங்கள் வந்து போதும். அதே மாதிரி தான் நம்ம வண்டி வந்து நம்மளே பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் எல்லாமே தெரியும். அதுக்காக நீங்கள் வந்து எதுவும் தெரியாமல் வந்து பண்ண தேவையில்ல. ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பாருங்கள், புரியல ஒரு நாலஞ்சு வீடியோ கூட பாருங்கள், தப்பு இல்லை. எப்படி வந்து நம்ம வண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த லிவர் வந்து மாட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே மாட்டிடாதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது அது வந்து டவுனில் இருக்குது, நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அதுமாதிரி மாட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறக்கி நீங்கள் வச்சு மாட்டிங்கன்னா போடுறதுக்கு வந்து அந்த கீர் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கீரில் வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட் பண்ண வேண்டியதான், ஸ்பேனர் வச்சு டைட் பண்ண வேண்டியதான். நம்ம வண்டியை வந்து நம்மளே பார்த்து பார்த்து நம்ம வந்து பண்ணும்போது தான் அதில் இருக்க ஃபீல் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு வந்து அதுவும் நம்மளுக்கு வண்டியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கோ ஏதோ டென்ட் இருக்கோ எதுனாலும் நம்மளுக்கு வந்து தெரியும். நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி அதை பண்ணும்போது தான் இப்போ வந்து வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி வண்டி வந்து பக்காவாக இருக்குது. ஐயோ நீங்கள் படுத்துகிற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணி செயின் க்ளீன் பண்ணி பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து ஆயில் தான் மாற்றணும். நம்ம வந்து ஆயிலேருந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னு போஸ்ட்டு போட்டோம், அதை பார்த்து என்ன மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆயில் வந்து தேடணும், அதுதான் ரொம்ப பெரிய தலைவலி இந்த ஆயில் தேடுறது தான். அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன், ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்ட்டு. ஆயில் ஃபில்ட்ரு இருக்குது ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வேணும், இது ரெண்டு இருந்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாற்றுறது வந்து 17 பிட்டு வேணும், ஈஸியாக மாட்டுறதுக்கு வந்து 17 பிட்டு இந்த. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 8 டி, இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ஃபில்ட்ரு கழட்டுறதுக்காக. அதுக்கப்புறம்
ஒரு கட்டிங் பிளேடு வேணும், கட்டிங் பிளேயர். இது வந்து அந்த கேப் ஒர்க் ஆன் பண்ணுறதுக்காக கட்டிங் பிளேயர் வேணும். இந்த கார்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது எதுக்குன்னு வந்து நான் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நடுவில். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 1200 ml வந்து ஆயில் வேணும். நான் வந்து கடையில் போய் நான் கேட்குற கிரேட் வந்து 1 லிட்டர் தான் இருக்குது, 1200 ml இருக்க மாட்டேன், 1000 ml தான் வந்து இருக்குது. அது தேடி தேடி நேற்று ஃபுல்லாக டைம் வேஸ்ட் ஆனால் தான் மிச்சம். கடைசியில் வந்து நான் கேட்ட கிரேடில் வந்து ஆயில் கிடைக்கல. இதுக்கு வந்து 10W30 இல்லை 10W40 வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து அந்த கிரேட் கிடைக்கல. இது வந்து தான் 1150 ml, அப்போ கூட 50 ml கம்மியாக இருக்குது. சரி, வேறு வழி இல்லைன்ட்டு 2050 வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். 50 ml வந்து ஏற்கனவே ஒரு அப்பாச்சிக்கு வந்து ஆயில் மாற்றணும், அதில் ஒரு 50 ml இருக்குது, அதை தான் எடுத்து இப்போ ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேப் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வழியாக ஏர் ஃப்ளோ ஆகிறனால கிராவிட்டி மூலிமா நம்மளுக்கு வந்து உள்ள இருக்க ஆயிலெலாம் வந்து ட்ரைன் ஆகிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க. இந்த ஆயில் எப்படி இருக்குதுன்னு தெரில, நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆயில் பார்த்தீங்கன்னா கம்மியான மாதிரி தெரில, லெவல் வந்து அப்படியே தான் இருக்குது பக்காவாக. நம்ம வந்து இப்போ ஆயிலை ட்ரெயின் பண்ணிடலாம் பிட்டு போட்டு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஏன்னா லூஸ் பண்ணுறேன்ட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த போல்ட் வந்து ஸ்லிப் ஆயிரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது கழட்டும் போது மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து ஆயில் ட்ரெயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயோ இல்லை கடையிலேயே வச்சுக்கோங்களேன், ஆயில் ட்ரெயின் பண்ணுறது அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. நீ பார்த்தாலே தெரியும் அந்த மேக்னெட்டில் எவ்வளோ வந்து அந்த பிசுறு எல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியும். இன்ஜினில் வந்து அந்த தேய்மானம் ஆகி வர அந்த பிசுறெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ கையில் காட்டுறவங்களுக்கு தெரியுதா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பிசுறு வந்து உங்களுக்கு வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்குது. நீங்கள் கடையிலேயோ இல்லை ஷோரூம்லேயோ விட்டாலும் சரி, உங்கள் ஆயில் வந்து அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து அந்த போல்ட்டை கழட்டி விடுவாங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷம் விடுவாங்க. அது ஆனால் அவங்க வந்து வண்டி அப்படியே விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போல்ட்டை போட்டு உங்களுக்கு வந்து ஆயில் அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு 10 நிமிஷமே விட்டால் கூட அது அந்தளவு ட்ரெயின் ஆகிருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எல்லா சைடும் சாய்ச்சி தான் ஆயில் எடுக்கணும், அப்போ தான் வந்து எல்லாம் வரும். ஆனால் அவங்க அதுமாதிரி பண்ண மாட்டாங்க, அப்படியே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டி விட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போல்ட்டை போட்டு திருப்பி ஆயில் எடுத்து ஊற்றிடுவாங்க. அதுமாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே வந்து பழைய ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுறு உள்ளே வந்து அந்த தேய்மானான பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்து டெபாசிட்டாக இருக்கும். ஆயில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓரளவாவது அந்த உள்ளே இருக்க ஆயில் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஏற்கனவே இருந்த அந்த பிசுறு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வெளில வந்துடும். கடையிலே உள்ள ஷோரூம்லேயே பார்த்திங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டு திருப்பி வந்து ஆயில் மாற்றி விட்ருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஒரு 50 ml வந்து உள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் திருப்பி புது ஆயில் ஊற்றும் போது அது என்ன ஆகுனா அதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஆயிலை பார்த்தாலே தெரியும் இது வந்து சுத்தமாக போயிடுச்சு, நல்லா தண்ணி மாதிரி இருக்குது, அந்த பிசு பிசு தன்மை எதுவுமே இல்லை. ஆயிலில் வந்து நான் வந்து புது ஆயில் ஓப்பன் பண்ணிட்டு அது அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. புது ஆயில் வந்து நம்ம வந்து வண்டியை வந்து நம்மளே சர்வீஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லா சைடும் சாய்ச்சிருங்க, இந்த சைடு அந்த சைடு முன்னாடி பின்னாடிலாம் சாய்ச்சி நல்லா உள்ளே இருக்க ஆயில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வெளில எடுக்க முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் இது எடுத்துருங்க. பழைய ஆயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து இன்ஜின் லைஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆயில் வந்து ஏற்கனவே உள்ள தேய்மானம் உள்ள அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போன அப்புறம் நீங்கள் வந்து புது ஆயில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ இந்த எடுத்த ஆயில் வந்து ஓரம் வச்சிரும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிறது, ஆயில் இருக்க எல்லாமே போயிடுச்சு. 2500 km மேலே ஓட்டிட்டோம். இது டிவிஎஸ் ஆயில், இதை வந்து ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம மோட்டோவில் ஊற்றி பார்ப்போம். இந்த மேக்னெட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. இது போட்டாச்சு, இது வந்து டைட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப டைட்டும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு டைட் வச்சா தெரியும் ஓரளவு. இந்த டைட் வந்து நீங்கள் வந்து ஒரேடியாக டைட்டாக வைக்கிறேன்னு வச்சிங்கன்னா அந்த மரம் வந்து போயிடும், சுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலவு வந்து ஓரம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வீட்டில் வந்து பண்ணலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். அடுத்து ஆயில் ஃபில்ட்ரு மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து 8 டீ போட்டு தான் நம்ம கழட்டுறோம். இவனாடா நீங்கள் வீட்லேயும் பண்ணலான்றான், கேர்ஃபுல்லாக பண்ணோம் இல்லை செலவு வச்சிடோன்றான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் வீட்லேயே. 8 டீயை போட்டு இந்த 3 இதை மட்டும் கழட்டினா போதும்.
மதியம் கட்டிக்குவோம். இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் ஒன் ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வால்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே மாதிரி இருக்கும், நமக்கு மாற்றுறதுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு வழி வச்சுருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் மட்டும் பெருசாக இருக்கும், மற்ற ரெண்டு சின்னதாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கீழே அம்புக்குறி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து போடணும், அது கீழே பார்த்த மாதிரி நீங்கள் வந்து போடணும். ஆயில் ஃபில்டர் எடுக்கிறது வந்து கையில் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதோ அதை வச்சு நீக்கினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது பழைய ஆயில் ஃபில்டர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, புதுசுக்கும் பழசுக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதில் எவ்வளோ டஸ்ட் இதெல்லாம் டெபாசிட் ஆகிருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம இந்த புதுசை தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம், பழசை ஓரம் வச்சுருவோம். இப்போ வந்து ஆயில் ஃபில்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு வேஸ்ட்டு வச்சு நல்லா துடைச்சிருங்க உள்ளே. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த பர் இல்லை அதுலேருந்து வந்த அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போ நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ வந்து இந்த புது ஆயில் ஃபில்டரில் வந்து இப்போ வந்து நான் வந்து 50 ml வச்சுருக்கேன் நல்லா, அந்த ஆயில் வந்து நான் இப்போ வந்து ஊற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து 1150 ml தான் நான் ஆயில் வாங்கியிருக்கேன், 50 ml கம்மியாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ வந்து இதில் ஊற்றிக்க போகிறேன் ஆயில் ஃபில்டரில். ஏன் வந்து நம்ம வந்து ஆயில் ஃபில்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு 50 ml ஆயில் ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின்லேருந்து வந்து அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆகி போகிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் ஒரு 50 ml இதில் ஊற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆகும்போது ஃபில்டரில் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாட்டும்போது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அந்த அம்புக்குறி மாதிரி இருக்கிறது வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் வந்து அந்த பெரிய போல்ட் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ போல்ட்டை கூட பக்கத்தில் அந்த அம்புக்குறி வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து அப்படியே மூணு போல்ட்டையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோந்தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இனி டைட் பண்ணிட வேண்டியதுதான். நீங்கள் வந்து இன்ஜினில் எல்லாமே மாட்டும் போது பார்த்தீங்கன்னா டைட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த டைட் வந்து இதுக்கு மேலே போனால் ஸ்லிப் ஆயிரும், அது அந்த டைட் வந்து தெரியணும். அந்தளவு டைட் வச்சா போதும். இப்போ இந்த கார்டு வந்து எதுக்கு யூஸ் ஆக போதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஆயில் ஓப்பன் பண்ணிடலாம், சீல கட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் காட்டுறது எப்படி இருக்குன்ட்டு பழைய ஆயிலுக்கும் இந்த ஆயிலுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆயிலை ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் இந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ கையில் எடுத்து பார்ப்போம், பார்த்தாலே தெரியும் இந்த ஆயில் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஏன் இந்த கார்டு நம்ம எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஈஸியாக உள்ளேருந்து ஊற்றுறதுக்காக தான். இதுமாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுற அந்த இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆயிலும் கீழே கொட்டாது. உங்களுக்கு அறிவோ அறிவு, அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டி காட்டில் வந்து பழனி அப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆயில் வந்து ஊற்றிடலாம். இப்போ இதே உங்ககிட்ட ஒரு பொணலோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கீழே கொட்டும், அந்த இன்ஜின்லாம் ஒழுவும், அதனால் ஆயில் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பொணல் மாதிரி வச்சு ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு வந்து. இப்போ வந்து ஆயிலை வந்து ஊற்றியாச்சு, ஆயில் வாங்குறது தான் எனக்கு வந்து பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட் இல்லை, அதனால தான் இந்த ஆயில் வாங்கினா. அடுத்த வாட்டி வந்து வேறு ஒரு ஆயில் வாங்கணும்னு வச்சுருக்கேன், அதை வந்து வாங்குவோம். இப்போ வந்து ஆயில் லெவல் பார்ப்போம் எந்தளவு இருக்குன்ட்டு. பட்ஜெட் இல்லாத காரணத்தினால தான் இந்த ஆயில் வாங்கணும். அடுத்த வாட்டி வந்து நம்ம ஒரு கிரேட் வச்சுருந்தோம் அந்த 10W30, 10W40, அந்த ஆயிலை வந்து நம்ம வாங்கி அந்த வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் தேர்ட் சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆயிலும் வந்து குறைஞ்சது இல்லைன்னா இதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது எந்தளவுக்கு தெரிது தெரில, ஏன்னா ஆயில் வந்து வெள்ளையாக இருக்கனால எப்படி தெரிது தெரில. ஆனால் லெவல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அந்த இதில், தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. இப்போ வந்து இதை டைட் பண்ணிடலாம் நம்ம. இந்த ஆயிலும் வந்து குறைஞ்சதுலாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும் இந்த ஆயிலும். நமக்கு வந்து அந்த கிரேட் வந்து இந்த இதில் கிடைக்கல. இது டைட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதே நேரத்தில், ஏன்னா கொஞ்சம் இது ஸ்லிப் ஆனாலும் இதுவும் போயிடும். என்னடா இவன் எது சொன்னாலும் இதாயிரம் இதாயிரம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா 1150 ml
ஆனால் இப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் அங்கே கொட்டிட்டோம், இதில் ஒரு 50 எம்எல் கிட்டே இருக்குது, இதுவும் ஃபுல்லாகிடுச்சு, கீழே கொஞ்சம் கொட்டியிருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தான் இருந்ததுன்னு தெரில. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 1200 தான் ஊற்றணும், இவங்க 1500 கிட்ட ஊற்றிருப்பாங்க போல். நல்ல வேலை எனக்கு வந்து போரில் இல்லை, லீக் ஆகலை. இதுதான் ஷோரூமில் வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கலான்றது. கடைசியாக பார்த்தீங்கன்னா செயினில் போட வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஃபைனலாக வந்து நம்ம வந்து செயின் லூப் பண்ண போகிறோம். இது லூப் பண்ணிட்டு வண்டிக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு எல்லாமே பார்த்துருவோம். அவ்வளோதான், இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு செயினுக்கு வந்து லூப் பண்ண போகிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ கீரை போட்டு செயினுக்கு வந்து லூப் பண்ணிடுவோம். லூப் பண்ணி முடிச்சுட்டு வண்டிக்கு வந்து இந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சு அதை பற்றி வந்து பார்த்துருவோம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைடில், எல்லா சைடும் அந்த ஓரிங்கில் படுற மாதிரி வந்து நீங்கள் வந்து செயின் லூப் வந்து அடிக்கணும். செயின் லூப் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 300 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ள வந்து நீங்கள் பண்ணுறது வந்து நல்லது. அதுமாதிரி செயின் லூப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செயினை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் வந்து இதுமாதிரி செயின் லூப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்ப்ரைட்டோட லைஃப் வந்து அதிகமாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். செயின் ஸ்ப்ராக்கெட்டுன்னு இல்லை, வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தொடங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவுங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் சர்வீஸ் விடுங்க, ஏர் ப்ரெஷர் வந்து ரெகுலராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், சர்வீஸ் வந்து கரெக்டான இன்டர்வல் வந்து விடுங்க. இல்லைனா நீங்களே முடிஞ்சளவு வீட்டிலே பண்ணலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிடுங்க. இது மாதிரிலாம் உங்கள் வண்டியை வந்து நீங்களே இது பார்த்து பார்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். வண்டியோட மைலேஜ் அப்புறம் வண்டியோட இன்ஜின் லைஃப்பும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் லூப் பண்ணியாச்சு, வேலை எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக வண்டியோட சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இதோட ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 460 ரூபா சம்திங் வந்தது. அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா என்னவோ வந்துச்சு. ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 510 ரூபா ஆச்சு. செகண்ட் சர்வீஸோட காஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 510 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சிம்பிளை வந்து நான் எப்படி வந்து ஆஃப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு இந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவே ரொம்ப லென்த்தாக போது, அதனால் வந்து இதில் சொல்லலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் சொன்னால் சில பேருக்கு வந்து தெரியாது, தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதனால் இதுக்கு வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நான் வந்து ஓட்டி பார்த்துட்டு இந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது அதை பற்றியும் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ட்ரிப் வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன், சர்வீஸ் முடிச்சிட்டேன் அடுத்த சர்வீஸ்க்காக. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து இருக்குது, இருந்தாலும் நான் வந்து ட்ரிப் செட் பண்ணி வச்சிட்டேன். வேறு இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், இந்த சர்வீஸை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.